மதுரையில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கள் லஞ்சம் கேட்ட ஆடியோவால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தனக்கு நேர்முக உதவியாளரே வேண்டாம் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் முடிவு எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகரின் தனி உதவியாளராக சுரேஷ் மற்றும் இப்ராஹிம் ஆகியோர் உள்ளனர். இதில் சுரேஷ் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஆட்சியர் வந்தாலும் உதவியாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் சோழவந்தானைச் சேர்ந்த ஜெகஜீவன் என்பவர் வாடிப்பட்டி அருகே பெட்ரோல் பங்க் வைப்பதற்காக நிலம் வாங்கியுள்ளார். அந்த நிலம் விவசாய நிலமாக இருப்பதால் வணிக பயன்பாட்டுக்கு தேவை என வகைப்பாடு செய்ய வேண்டும். அதற்கு ஆட்சியர்தான் தடையில்லா சான்று வழங்க வேண்டும். இதற்காக ஜெகஜீவன் தடையில்லா சான்று கேட்டு ஆட்சியருக்கு விண்ணப்பித்தார். இந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்ட ஆட்சியரின் உதவியாளர்கள் சுரேஷ், இப்ராஹிம் மற்றும் கலெக்டரின் டிரைவர் திருப்பதி மூலமாக 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு ஜெகஜீவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிர்ச்சியடைந்த ஜெகஜீவன் மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆலோசனையின் பேரில் சுரேஷிடத்தில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து பணத்தை தருவதாக ஜெகஜீவன் கூறினார். அதே தினத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மறைந்திருந்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இருப்பதை எப்படியோ மோப்பம் பிடித்துவிட்ட சுரேஷ் அலுவலகத்தில் இருந்து சீக்கிரமாக ஓடிவிட்டார். கையும் களவுமாக பிடிக்கலாம் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வெகுநேரம் காத்திருந்து ஏமாற்றமடைந்தனர். பின்னர் விஷயத்தை மாவட்ட ஆட்சியர் அனிசேகரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். ஜெகஜீவனிடத்தில் ஆட்சியரின் உதவியாளர்கள், டிரைவர் ஆகியோர் பேசிய ஆடியோவையும் ஆட்சியரிடத்தில் கொடுத்தனர். அதிர்ச்சியடைந்த ஆட்சியர் ஜெகஜீவனிடத்தில் நேரடியாக புகார் வாங்கி களம் இறங்கினார். முதலில் டிரைவர் திருப்பதியை காத்திருப்போர் பட்டியலில் வைத்து ஆட்சியர் உத்தரவிட்டார். நேர்முக உதவியாளர் சுரேஷை கிழக்கு பஞ்சாயத்து யூனியனின் அலுவலகத்துக்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டார். மற்றொரு உதவியாளர் இப்ராஹிமை ஏற்கனவே பணியாற்றி வந்த முத்திரைத்தாள் தனி துணையாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்ற ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஆட்சியர் பெயரை கூறி லஞ்சம் வாங்கிக் கொண்டிருந்த 2 உதவியாளர்களையும் அதிரடியாக மாற்றம் செய்திருப்பது அரசு ஊழியர்கள் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. தற்போது ஆட்சியர் நேர்முக உதவியாளரே இல்லாமல் பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.